வாய்ப்புகளை பெறுவதற்கு போராட வேண்டும். மனித வாழ்க்கையின் வெற்றிக்கான வாய்ப்பு எப்போதும் ஏற்பட்டு விடுவதில்லை. சில நேரங்களில் தான் அந்த வாய்ப்பை பெறுகிறோம். அந்த வாய்ப்பை பெறுவதற்கு நாம் போராட வேண்டியது அவசியம். அதன் பின்புதான் வெற்றி பெறுவதை பற்றி நாம் யோசிக்க முடியும். ஒரு கால்பந்தாட்ட போட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். எதிரணியின் இடத்தில் உள்ள கால்பந்து தங்கள் காலுக்கு வரும் வரை அந்த வாய்ப்பிற்காக மற்ற அணியினர் கவனத்துடன் முன்னேறுகிறார்கள். அந்த கால்பந்து தங்கள் கால்களுக்கு வந்ததும், அதாவது வாய்ப்பு கிடைத்ததும், அதை வெற்றியாக்குவது, அதாவது அந்த வாய்ப்பை கோலாக்குவது அதன் பின்புதான். இதை போலத்தான் நமது வெற்றிக்கான வாய்ப்பை பெறுவதற்கு ஜாக்கிரதையுடன் போராட வேண்டியதாக இருக்கும். ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உள்ளது. ஒரு கால்பந்தாட்ட போட்டிக்கு தலைமையேற்பதற்காக அந்த நாட்டு மன்னரை அழைத்திருந்தார்கள். சில நிமிடங்கள் அந்த போட்டியை கவனித்துக் கொண்டிருந்த அந்த மன்னன் திடீரென்று கோபத்துடன் மேடை விட்டு வெளியேறினான். மந்திரிகள் பின்பாக ஓடிப்போய் என்னாயிற்று மன்னா என வினவிய போது, இந்த மைதானத்தில் இருக்கும் எல்லா வீரர்களும் இன்றே என்னை வந்து சந்திக்க வேண்டும், இது என் உத்தரவு என்றார் கோபத்துடன். வீரர்கள் ஆணையின்படி மன்னனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார்கள். ஒரு சின்ன பந்திற்காக இத்தகைய சண்டை உங்களுக்கு தேவைதானா? இத்தனை போராட்டம் அவசியம் தானா? இதை பக்கத்து நாட்டு மன்னர்கள் அறிந்தால் என்னை என்ன நினைப்பார்கள்? அல்லது இந்த நாட்டில் உள்ள மக்களைத்தான் என்ன நினைப்பார்கள்? இனிமேல் ஒரு பந்திற்காக இப்படி யாரும் போராட வேண்டாம், சண்டையிட வேண்டாம். ஆளுக்கு ஒரு பந்தை கொடுக்கும்படி என் மந்திரிடம் சொல்லியிருக்கிறேன். அதை பெற்றுக்கொண்டு இனிமேலாவது சண்டை போடாமல் இருங்கள் என்றாராம். இது எப்படி இருக்கு? ஒரு போட்டி என்றால் போராட்டம் இருக்கத்தான் செய்யும். ஆம், நம் வாழ்க்கையின் வெற்றிக்கான வாய்ப்பை பெறுவதற்கு போராடத்தான் வேண்டும். நண்பர்களே, இந்த உலகத்தில் உபத்திரவம் இருப்பதையும், உபத்திரவத்தை கண்டு திடநட்டு போகாமல் முன்னேற வேண்டும் என்பதையும், நான் ஜெயம்பட்டது போல நீங்களும் வெற்றி பெறுவீர்கள் என அருணாதர் இயேசு முன்னுரைத்திருக்கிறார். இதை சான்றோர் அருளப்பர் தனது நற்செய்தி நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். தற்காலிகமாக நமக்கு ஏற்பட்டிருக்கும் கஷ்டங்களை மனதில் வையாமல் முன்னேறுங்கள். நாளை நமதே. காட் பிளஸ் யூ.